எல்லா பகைக்கு பின்னாடியும் சண்டைக்கு பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு கதை இருக்கும். அ ஸ்டோரி ஆஃப் ட்ரஸ்ட், அ ஸ்டோரி ஆஃப் பேக் ஸ்டாபிங். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ஸ்டோரி இருந்துச்சு. ஜோசப் ரித்திகோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆல்வின் ரூபன் அண்டர் கவரில் ஒரு பிஸ்னஸ் மேனாக போஸ்ட் பண்ணி ஜோசப் ரித்திக் கூட நல்லா க்ளோஸ் ஆனான். ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஜோசப் இவனை ஃபுல்லாக நம்பினான். பட் ஆல்வின் வந்து டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கலெக்ட் பண்ணான். எந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் அவன் விழுகலை. இந்த விஷயம் எதுவுமே ஜோசப்க்கு தெரியாது. ஆல்வின் ரூபனை சக்ஸஸ்ஃபுல்லாக அவனோட மிஷனை முடிச்சுட்டு ஹி வாஸ் ஆன் இஸ் வே ஹோம். ஆல்வின் ரூபன் ரிப்போர்ட்டிங் சார். ஜோசப் ரித்திக்கோட பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸோட ஃபுல் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டேன். ரிப்பீட், ஆல்வின் ரூபன் ரிப்போர்ட்டிங் சார். மிஷன் சக்ஸஸ்ஃபுல். பட் எதிர்பார்க்காத விதமா ஒரு கார் ஆக்சிடென்ட். இந்த கார் ஆக்சிடென்ட் பற்றின நியூஸ் அடுத்த நாள் எல்லா இடத்துலையும் வந்துச்சு. அது மூலயமா இவன் ஒரு போலீஸ்காரங்கிறத ஜோசப் தெரிஞ்சுக்கிட்டான். இவன் மேலே கோபம் இருந்துச்சு. அதை விட ஒருத்தர் முதுகில் குத்திட்டானேங்கிற வழி தான் ஜாஸ்தி இருந்துச்சு. ஜோசப் நினச்சிருந்தா அவன் அப்போவே பழி வாங்கியிருக்கலாம், அவன் அப்போவே கொண்டிருக்கலாம். பட் எதுவும் பண்ணல, பிகாஸ் ஹி ஹேட் அதர் பிளான்ஸ். ஜோசப் அவனோட பிஸ்னஸ் ஐடியல்ஸை மாற்றிக்கிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டான். ஆல்வின் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாமே அந்த கார் கிராஷோட போயிடுச்சு. பட் இந்த டைம் அவனை கண்டுபிடிக்க முடியல. அதனால் அவன் கம்பெனியில் இருக்கிற எண்ணெயை ட்ராக் பண்ணி எனக்கு பின்னாடி வந்தான். சிஇஓ என்னை மீட் பண்ணுன்னு சொல்லி நான் போன இடத்துல அவன் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தான். பட் அவனோட மோட்டிவ் என்ன நான் அப்போ என்னால் புரிஞ்சிக்க முடியல. சார், இப்போ நாங்கள் பண்ணிருக்கிறது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஆன்டி டிப்ரெசன்ட். அதாவது இப்போ நீங்கள் How to describe it? இப்போ நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க, பட் யூ ஹேவ் அ மீட்டிங் கம்மிங் அஹெட். இப்போ நீங்கள் இந்த மெடிசன் எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 to 3 minutes உங்களுக்கு வந்து உங்களோட டிப்ரெஷன் போய் யூ வில் பிகம் ஹாப்பி அகெயின். இப்போ நீங்கள் பண்ணுற மெடிசனுக்கு கமர்ஷியல் வேல்யூ நிறையா இருக்குது. ஸோ நான் இதை கம்மிங் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் லான்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மேக் இட் ஃபாஸ்ட், ஓகே? ஐ வாண்ட் இட் பை மண்டே ப்ரோ. சார், ஆர் யூ அவுட் ஆஃப் யூர் மைண்டா? 2 days எப்படி சார் முடிக்க முடியும்? லாஜிக்கலாக நீங்களே யோசிச்சு பாருங்கள் சார். 2 days, see, 2 days, that's it, okay? உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் நினைக்கிறேன். 2 days. இந்த கார்ப்பரேட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இவன் தான் மாட்ட போகிறான். இதுக்கு எப்படின்னா அப்படின்னா சண்டே கூட ஹியூமன் ராயல்ஸ் கேட்குறேன். ஹியூமன் ராயல்ஸ் எங்கே போகிறது? லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க, எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும்? ஹவுஸ் இட் பாசிபிள்? பாசிபிள் இல்லைனா பட் இட்ஸ் அ டேஞ்சரஸ் பிஸ்னஸ் மேன். வேலை விட்டு தூக்குவான், நம்மளை ஃப்ரேம் கூட பண்ணுவாங்க. ஸோ மேக்சிமம் 80% தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். சரி, ஓகே, நான் 2 days ஒர்க் பண்ணி 75 கொண்டு வருவோம். கிவ் இட் டு த லேப், வர்ச்சுவலாக டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் யூஸ் பண்ணி பிளான். ஸோ கெட் டு ஒர்க். 75% முடித்தோம். நாளைக்கு இந்த பிரச்சனைக்குள்ள சம்மந்தமே இல்லாமல் ஒரு காமன் மேன் எதுக்கு வந்து மாட்டினான்? இவன் எதுக்கு வந்து மாட்டினோம்? என்னை பற்றின கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷனை ஆல்வின் ரூபன் எப்படி கேதர் பண்ணான்?